வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா அவதூறு டிஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய அவதூறு சமூகத்தில் வந்து நல்ல அந்தஸ்தில் இருக்கும் ஒருவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது தான் அவதூறு என்று இந்திய தண்டனை சட்ட பிரிவு வரையறை செய்கிறது அது வந்து எப்படி அந்த அவதூறு நடைபெறுதுன்னா பேச்சால் அல்லது எழுத்தால் இல்லை அடையாளங்களை காண்பிப்பது மூலயமா இல்லை காட்சிப் பொருள்களை காண்பிப்பது மூலயமா சமூகத்தில் இருக்கும் நல்ல நிலையில் உயரிய அந்தஸ்தில் இருக்கும் ஒருவருடைய நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவது இது இந்திய தண்டனை சட்டப்படி அவதூறு குற்றமாக கருதப்படுகிறது மேலும் ஒருவர் இறந்த பிறகும் அவரைப் பற்றிய பழிச்சாட்டுதல்கள் அவரைப் பற்றிய தவறான செய்திகளை பரப்புவது அவதூறு குற்றமாகிறது அதற்கடுத்தபடியாக ஒரு நிறுவனத்தை பற்றியோ அல்லது ஒரு கழகத்தை பற்றியோ அல்லது ஒரு அமைப்பை பற்றியோ உண்மைக்கு புறம்பான தாழ்வான பழிச்சாட்டுதல்கள் அவது குற்றமாகிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நபரின் ஒழுக்கத்தை பற்றியோ அல்லது அந்த நபருடைய அறிவின் பண்பை பற்றியோ அல்லது அந்த நபருடைய ஜாதியை பற்றியோ அல்லது தொழிலை பற்றியோ அந்த நபருடைய நாணயம் பற்றியோ உடலமைப்பு பற்றியோ இது போன்ற தாழ்வாக வழிச்சாட்டுதல்கள் பேசுவது அவதூறு குற்றம் என்று சட்டம் வரையறை செய்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்ட பிரிவு ஐநூறின்படி அவதூறு குற்றத்திற்கான தண்டனை பற்றி விவரிக்கிறது பொதுவாக மேற்படி நம்ம சொன்ன அவதூறு குற்றங்களில் ஈடுபடும் நபர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய பெருங்காவல் தண்டனையும் அதாவது சிறை தண்டனையும் மற்றும் அபராதமும் விதிக்கப்படும் அல்லது இது இரண்டும் அதாவது இரண்டாண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் இரண்டும் சேர்ந்தும் விதிக்கப்படும் என்று சட்டத்தில் வகைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்திய தண்டனை சட்ட பிரிவு ஐநூற்றி ஒன்றின்படி ஒரு நபரை பற்றியோ அல்லது ஒரு அமைப்பை பற்றியோ தவறாக அச்சிடுதல் அல்லது செதுக்குதல் மூலம் அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவது அவதொரு குற்றமாக கருதப்படுகிறது மேலும் இந்திய தண்டனை சட்ட பிரிவு ஐநூற்றி ரெண்டின் படி ஒருவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் அச்சிடுதல் மற்றும் செதுக்குதல் அந்த படைப்பை வந்து விற்பனை செய்கிறாங்க பார்த்திங்களா அந்த விற்பனை செய்கிறவங்களுக்கும் இந்த அவதூறு குற்றம் பொருந்துகிறது இதே தான் இந்த அச்சிடுதல் செதுக்குதல் இந்த பிரிண்டிங் மூலயமா வந்து பொதுவான எல்லாம் வெளிவரும் அந்த பிரிண்டிங் மூலயமா வரதும் ஒரு ஒருவருடைய நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் விதத்தில் இருக்கும் பட்சத்தில் அது அவதூறு குற்றமாக கருதப்பட்டு இந்த இந்திய தண்டனைச் சட்ட பிரிவு ஐநூற்றி படி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையோ அபராதமோ அல்லது இரண்டும் விதிக்கப்படும் என்று வகைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அவதூறு குற்றத்தால் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக வந்து காவல் நிலையத்தில் உரிய புகாரை தாக்கல் செய்ய வேண்டும் தாக்கல் செய்யும் பட்சத்தில் அதில் உரிய நடவடிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்து உரிய நடவடிக்கை காவலர்கள் எடுப்பார்கள் மேலும் அந்த அவதூறால் பாதிக்கப்பட்ட நபர் அவருக்கு சமூகத்தில் இருக்கும் நற்பெயருக்கு வந்து களங்கம் ஏற்பட்டுருச்சு எனும் சூழலில் அவர் உரிய நீதிமன்றத்தை அணுகி அவருக்கு ஏற்பட்ட இழப்பீடுக்கு அந்த நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டதற்கு தகுந்தாறு போல் நஷ்டஈடு வழக்கை அந்த அவதூறு குற்றத்தை செய்தவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்து உரிய நஷ்ட இடை பெறலாம் இது வந்து இதெல்லாம் இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து வகைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது எனவே ஒருவரை பற்றி நம்ம வந்து தவறான செய்திகளை வந்து பரப்பக்கூடாது அதனால் அவருக்கு இருக்கும் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவது வந்து உறுதியாகிறது இதனால் இந்திய தண்டனை சட்டம் இதை வந்து தடை செய்கிறது ஆகவே நண்பர்களே இந்த தகவல்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான போதிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தின் அடிப்படையிலே பதிவிடப்படுகிறது உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான தெளிவுகளை ஏற்படுத்தி கொள்ள நீங்கள் வந்து மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு தெளிவுபடுத்தும் காணொளிகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு பதிவிடுவோம் மேலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க பெல் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுடனே வந்து அடையும் நன்றி